வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழன். ரிங்ஸ் ஆஃப் பவர் எபிசோட் ஃபைவோட ஸ்டோரி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நோரியும் ஸ்ட்ரேஞ்சரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நோரி நாம் எங்கே போகிறோம் அப்படின்றத நம்ம ஸ்ட்ரேஞ்சருக்கு தெளிவாக எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வழிகளில் எந்த விதமான ஆபத்துகள்லாம் ஏற்படும், அதனால் என்னென்னா நான் கஷ்டங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி நோரி ஸ்ட்ரேஞ்சருக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் அதெல்லாம் கேட்டுட்டு அப்போ நான் வந்து ஆபத்தானவனா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் கேட்க நோரி இல்லை நீ வந்து நண்பன், நீ வந்து ஆபத்தானவன் இல்லை அப்படின்ற மாதிரி நோரி ஸ்ட்ரேஞ்சருக்கு புரிய வைக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நோரியை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிடுவாங்க. நோரியும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. நோரி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் தனியாக வந்து நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பார். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோரி ஃபேமிலியும் பாப்பியும் பார்த்தீங்கன்னா முன்னால் போயிட்டுருப்பாங்க. பாப்பி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. ஸோ நம்ம ஊரில் எப்படி பாட்டு பாடினா ஒருத்தன் ஒரே பாட்டிலலாம் வந்து மிகப்பெரிய பணக்காராயிடணும், அதே மாதிரி இவங்க வந்து ஒரே பாட்டில் பார்த்தீங்கன்னா பல 100 கிலோமீட்டரை வந்து வேகமாக அவங்க ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி அவங்க வந்து காமிப்பாங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராக அவங்க ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் வந்து மறுபடியும் நட்சத்திரம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் வானத்துலேருந்து விழுந்த இடத்தையும் அதை வந்து இன்னொருத்தர் அதே இடத்துல வந்து பகலை வந்து பார்க்குற மாதிரியும் வந்து காமிச்சிட்ருப்பாங்க. ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் துணி இல்லை, மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு தலைகள்லாம் துணி போட்டு வந்து பார்த்துட்ருப்பாங்க. இவங்க யாருன்னு வந்து எதுவுமே தெரியப்படுத்த மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கால் தடை இருக்கும், அந்த கால் தடத்தை பார்த்துட்டு இவன் இந்த பக்கமாக தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே காமிப்பாங்க அவனை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடார் காமிக்கிறாங்க. ஸோ அடார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மற்ற ஆக்ஸ் மாதிரி இல்லாமல் இவர் சூரிய வெளிச்சத்தில் நின்று பார்த்துட்ருப்பார் சூரியனே. அவங்க பக்கத்தில் வந்து ஆர் சொல்லுவாங்க, இது மாதிரி சுரங்க வேலைகள்லாம் முடிஞ்சுது நாம் தயார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆர்க் அவனோட கையை நீட்டுன்னு சொல்லி கேட்டு அந்த கையை வந்து சூரிய வெளிச்சத்தில் வந்து நீட்டுவாங்க. சூரிய வெளிச்சத்தில் அந்த ஆர்க்கோட கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் நெருப்பில் கை வச்ச மாதிரி ஆகிடும். இதை கேட்டால் வந்து நம்ம அடார் சொல்லுவார், உன் கை இது மாதிரி ஆகுது பார்த்தியா, ஸோ இதே மாதிரி நானும் மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடார் நம்மளோட படைகளெலாம் தயார்படுத்துன்னு சொல்லி ஆர்க்குக்கு வந்து கட்டளை இடுவார். நம்மளோட ப்ரௌனியும் ராண்டியரும் வந்து காமிக்கிறாங்க அந்த எல்விஸ் டவரில். ஸோ எல்ஃபோட டவரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் வந்த மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. இது மாதிரி நம்ம மேலே போர் தொடுக்கிறதுக்காக வந்து ஆர்க் எல்லாமே வரப்போகிறாங்க, நாம் எல்லோரும் அவங்களுக்கு எதிர்த்து நிற்கணும், அவங்களுக்கு தேவை இந்த நிலமோ நாமளும் தான், ஸோ நம்ம உயிரை அவங்களுக்காக கொடுத்துட்டு நம்மளுக்காக அடிப்பணிஞ்சிட்டு இந்த நிலத்தையும் கொடுத்துட்டோம்னா நம்மளை வாழ விட்டுருவாங்க. ஆனால் நம்மளோட கோலத்தனத்த இந்த 100 ஆண்டு முழுக்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் நாம் எதிர்த்து நிற்கணும், போராடணும், என் கூட யார் யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஸோ ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா வந்து கை தூக்குறாங்க. அப்படி கை தூக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்துலேருந்து ஒரு வயசான பெரிய வந்து போரிடுறதா, அவங்கள எதிர்த்தா, நீங்களாம் செத்து போயிடுவீங்க அப்படின்னு இந்த கிழவனாக சொல்கிறான். உடனே கிழவன் சொல்கிற பேச்சு கேட்டு நிறையா பேர் அவனுக்கு ஆப்போசிட்டாக வந்து திரும்பிடுவாங்க. ஸோ ப்ரௌனி சொல்கிறதையும் பாதி பேர் கேட்பாங்க, கிழவன் சொல்கிறதையும் பாதி பேர் கேட்பாங்க. நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நான் கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட விட்டுறேன், அவங்கள உங்களை காப்பாற்றுவாங்கன்ற மாதிரி நம்ம கிழவன் சொல்கிறான். அதை கேட்ட அராண்டியர், அவனை நான் பார்த்துருக்கேன், கண்டிப்பாக உங்களை அவன் உயிரோடு விட மாட்டான், கொன்றுவான், அப்போ நீ எங்களை காப்பாற்றுறியா அப்படின்னு கிழவன் கேட்கும்போது அராண்டியர்கிட்ட எந்த விதமான பதிலுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு அந்த எல்ஃப் டவர்லேருந்து நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு கிளம்பிடுவான். அவங்க போகிறத பார்த்துட்டு ப்ரௌனியோட பையனும் ப்ரௌனியும் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூமினரில் காமிக்கிறாங்க. ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராணி கிளாட்ரியில் கூட்டிகிட்டு மிடில் இடத்துக்கு போகலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மிடில் இடத்துக்கு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா 5 கப்பல்களையும் 500 வீரர்களையும் வந்து தயார்படுத்திகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மேற்பார்வை வந்து நம்ம எலாண்டியில் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ எலாண்டியில் பார்க்குறதுக்கு அங்கே வர அவரோட சன்னான இஸ்லியதூர், இந்த லிஸ்ட்டில் நான் ஏன் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன பண்ணியிருந்த, நீ என்ன படை வீரனா இல்லை குதிரைப்படை வீரனா, ராணியோட மெய்க்காவல் பண்ணனா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாரு. இது எதுவுமே இல்லை, ஆனால் இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தியா, இவங்க எல்லாமே வந்து நீ மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க, அதனால தான் இவங்க இங்கே இருக்காங்க, அவங்க அவங்களோட சேவைகளை செய்கிறாங்க, ஆனால் நீ அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இஸ்லியதோருக்கு இலாண்டியல் வந்து எடுத்து சொல்கிறாரு.
இதை கேட்ட நம்மளோட இஸ்லேதூர் கண்டிப்பாக நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஒரு கூட்டத்தை காமிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராணியோட ஆலோசகர் இருக்காரு. நீங்கள் இதுக்கு ஒத்துக்கறக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த கூட்டம் எல்லாமே அவங்களை சொல்கிறாங்க. அதுக்கு ராணியோட ஆலோசகர் எதுவுமே பேச முடியாது, அங்கேருந்து போயிடுறாரு. அங்கேருந்து நம்மளோட ஏரியன், நீ உங்கள் அப்பாட்ட எடுத்து சொல்லலாம்ல, இது மாதிரி எல்ஃபுக்கு சாதகமாக போகிறது நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லைல்ல, யாருமே ஒத்துக்கல இல்லைன்னு சொல்லி ஏரியன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஆலோசகரோட பையன் வந்து, இல்லை நான் கண்டிப்பாக எடுத்து சொல்லவே முடியாது, என்னோட குரல் எங்கள் அப்பாவை கேட்கவே கேட்காது, அப்படின்னா நீ என்ன சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொள்ளுப்பட்டறை காமிக்கிறாங்க. ஹால்வரன் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை வந்து உலையில் போட்டு அதை வடிவமைச்சிட்ருக்காரு. அந்த கத்தி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கொள்ளுப்பட்டற ஓனர்கிட்ட கொடுத்து அந்த கத்தியை பார்க்குறாரு. அந்த கத்தி ரொம்பவும் அருமையாக இருக்குன்னு சொல்லி அவரும் அந்த கொள்ளுப்பட்டற ஓனராக சொல்கிறாரு. அங்கே வந்து ராணியோட ஆட்கள் வந்து ஹால்ப்ரானை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ராணி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஹால்ப்ரானை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேர் இருக்காங்க. நம்ம ராணி, கிளாட்ரியல், அப்புறம் நம்மளோட ஆலோசகர். எதிரி அடுத்து இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி மேப்பில் வந்து குறி வச்சு காமிச்சிட்ருக்காரு நம்ம ஹால்ப்ரான். இதை பார்த்து நம்மளோட ராணியும் ஆலோசகரும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் உடனே கடற்படைக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு ஆலோசகர் அந்த மேப் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். ராணி வந்து, இது மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ராஜ்யத்துலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் கூட சேர்ந்ததெல்லாம் ரொம்பவும் நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம ராணி ஹால்ப்ரான் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட கிளாட்ரியல் தான் சொன்னாலா அப்படின்ற மாதிரி ஹால்ப்ரான் கேட்குறாங்க. ஆமாம் கிளாட்ரியல் தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே கிளாட்ரியல் இவர் அந்த பொறுப்புக்கு இன்னும் ரொம்ப பயப்படுறாருன்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. ராணி அங்கேருந்து உடனே கிளம்பிடுறாங்க. ராணி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹால்ப்ராண்டும் கிளாட்ரியில் மட்டும்தான் இருக்காங்க. நீ என்னை சுயநலமாக என்னை வந்து பயன்படுத்திட்ட, உன்னோட சுயநலத்துக்கு என்னை வந்து பயன்படுத்திட்ட அப்படின்ற மாதிரி ஹால்ப்ரான் சொல்ல, இல்லை நான் உனக்கு தான் உதவி செஞ்சேன், உன்னோட மக்களை காப்பாற்றுறதுக்கு உன்னோட ராஜ்யத்தை மீட்கிறதுக்கு தான் உதவி பண்ணேன், எனக்கு அந்த ராஜ்யம் வேணாம், நான் அங்கே போகலை, நான் நிம்மதியை தான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு ஹால்ப்ரான் வந்து சொல்கிறாரு. அது கிளாட்ரியல், நீ என்ன தான் நீ விட்டு விட்டு போனாலும் கண்டிப்பாக உன்னை தொடர்ந்து தான் வரும், உன்னோட மனதுக்கான நிம்மதி மிடில் இடத்துல தான் கிடைக்கும், அங்கே தான் போய் தேடணுன்ற மாதிரி கிளாட்ரியல் சொல்கிறாங்க. அதுக்கு ஹால்ப்ரான், நான் அந்த ஆட்டத்துக்கே வரலப்பான்னு சொல்லிவிட்டு அவருடைய டாலரை பிச்சு அவகிட்ட கீழே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அடுத்ததாக நம்மளோட நோரியும் அவங்களுடைய ஸ்ட்ரேஞ்சரையும் வந்து காமிக்கிறாங்க. ஒரு காட்டுப்பகுதி காமிக்கிறாங்க. ஸோ இந்த காட்டுப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பியும் நோரியும் பார்த்தீங்கன்னா அந்த ஓனாயோட கால் தடத்தை வந்து பார்த்துருவாங்க. அதை பார்த்துட்டு இந்த இடத்துல ஓனாய்ங்க நிறையா இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நோரியோடைய அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, கூட வில்லேஜில் கூட வந்தவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் அதே காட்டில் தான் இருப்பாங்க. இந்த காடு மொத மாதிரி இல்லை, ரொம்பவும் வந்து சிக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, காடு அழிகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி நான் சாப்பிடதா பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிளவி போய் பார்த்துருப்பா. அந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பூஞ்சைகள்லாம் நிறையா இருக்கும், அதோட காளானும் இருக்கும். அந்த காளானை பிச்சுட்டு இருக்கும்போது நோரியும் பாப்பியும் வந்து உடனே பார்ப்பாங்க, இங்கே என்னமோ இருக்குது, ஓனாய்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஓநாய்கள் தூரமாக கத்துற சத்தத்தை கேட்டு எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஓநாய்கள் வந்து நம்ம பாப்பி, நோரி ப்ளஸ் அந்தவோட கிளவி மூணு பேர்த்தையும் துரத்திட்டுருக்கோம். மூணு பேர் ரொம்ப புத்திசாலிங்காச்சா, என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு சின்ன மரமாக பார்த்து எல்லோரும் ஏறிக்கிட்டாங்க. அந்த ரெண்டு அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் எதுவுமே வர முடியாது, ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழோடு இருக்கும், அந்த பக்கம் தான் நோரி இருப்பாங்க. ஸோ நோரி பார்ப்பாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனாய் வந்துட்டுருக்கிறத, உடனே ஒரு மரத்தோட கிளையை உடச்சி அந்த ஓனாய் அடிக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஓனாய் வந்து கிட்ட வந்துடும். கிட்ட வந்ததுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரேஞ்சர் எங்கே இருந்தார்னு தெரியல, திடீர்னு வந்து அந்த ஓனாயை பிடிச்சி தூக்கி எறிஞ்சிடுவார். தூக்கி எறிஞ்சிருந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு ஓனாய்களும் ஒன்று சேர்ந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சரை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ரவுண்டு கட்டும். ஆனால் உடனே நம்ம ஸ்ட்ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா அவரோட பலத்தை யூஸ் பண்ணி கையை மேலே தூக்கி கீழே நிலத்தில் தான் ஒரு அடி அடிப்பார். அடித்ததும் பார்த்தீங்கன்னா மூணு ஓனாய்களும் தூரமாக போய் விழுந்துடும். ஸோ விழுந்து எழுந்திரிச்ச ஓனாய்ங்க, இவங்ககிட்ட ஓனாய் ஜெயிக்க முடியாது, வாங்கடா ஓடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மூணு ஓனாய்களும் ஓடி போயிடும். ஆனால் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் எந்திரிச்சு அந்த கையை பார்த்தார் அப்படின்னா கையில் வந்து ஏதோ தீக்காய் ஆன மாதிரி பெருசாக வந்து புண்ணாக இருக்கும். ஆனால் அது யாருக்குமே காமிக்காமல் அதை மூடி மறைச்சிடுவார். அடுத்து நம்ம நியூமினரை காமிக்கிறாங்க. நியூமினரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போர் பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க ரெண்டு பேர். இதை பார்த்து நம்மளுடைய எலாண்டில் இன்னும் நல்லா சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி உற்சாகப்படுத்திட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம கிளாட்ரியில் அங்கே வராங்க. அங்கே வந்துட்டு அங்கே ஒரு அஞ்சு பேருக்கு ஆர்க்கை எப்படி வந்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம எலாண்டியல்,
இந்த எல்ஃபை யார் வந்து இந்த பயிற்சியில் வந்து அவங்க முறியடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் வந்து லுட்டனன் பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்மளோட கிளாட்ரியல் எனக்கே வா அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. கூத்தி சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆரவாரம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அஞ்சு பேரில் ஃபஸ்ட் ஆள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாட்ரியில் அட்டாக் பண்ணுறதுக்கு கத்தி எடுத்து அவங்க கூட சண்டை போகிறதுக்கு போகிறாங்க. என்னதான் முயற்சி பண்ணாலும் வந்து ஒரு வரி கூட வந்து கிளாட்ரியல் மேலே வந்து படுறதே இல்லை. அவங்க எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஈஸியாக எல்லாத்தையுமே டாகுல் பண்ணிவிட்டு அவங்களையும் வந்து கிட்டத்தட்ட வந்து நாக் அவுட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து விட்டுறாங்க. போக போக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர், மூணு பேர், கடைசியாக பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருமே ஒட்டுக்கா அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. பட் கிளாட்ரியல் மேலே வந்து ஒரு சின்ன கீறல் கூட படவே இல்லை. கிளாட்ரியல் எல்லாத்தையுமே அடித்து தள்ளிட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சண்டை போட வந்தான் பார்த்தீங்களா, அவனோட வால் வந்து அவங்களுடைய கையில் வந்து பட்டடும். அவங்களோட ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து காயமாயிடும். ஸோ இதை பார்த்து அவங்க கிளாட்ரியல் பரவாயில்லையே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நீ லுட்டன் ஆயிட்டேன்னு சொல்லி கிளாட்ரியல் வந்து சொல்லுவாங்க. இதை கேட்ட எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம இஸ்லே தூரம் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து லுட்டன் ஆனதை பார்த்துட்டு ஹாப்பியாக இருப்பார். கத்தியை பார்த்திங்கன்னா நம்ம கிளாட்ரியல் வந்து மறுபடியும் எலாண்டியல் கிட்டே கொடுத்துட்டு அங்கே கீழே விழுந்த கத்தியை வந்து ஹால்புடன் ஸ்டைலாக எடுத்து அந்த கத்தியை மறுபடியும் அவங்க இஸ்லேஜரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கொடுத்துருவார். இதை பார்த்து நம்ம கிளாட்ரியல் நீ செய்தெல்லாம் பார்த்தா கொல்லுப்பட்டக்காரன் செய்கிற மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹால்புடன் கிட்ட வந்து கேட்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ராணியோட ஆலோசகர் கிட்ட அவங்க மகன் வந்து சொல்லுவார், நீங்கள் பண்ணுறது சரியில்லை, நீங்கள் இது மாதிரி நம்ம எல்ஃபுக்கு ஆதரவாக நீங்கள் பண்ணுறது நம்ம கூட நல்லா இல்லை, இதுக்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படணும், இதுக்கு நீங்கள் பேசாமல் செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பையன் அவங்ககிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பாரு. இதை கேட்ட அவர் வந்து இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் எல்ஃப் எல்லாமே நமக்கு தான் அடி பண்ணிடுவாங்க, நாம் இல்லை. ஸோ மத்திய பூமிக்கு போய் அங்கே இருக்கிற எதிரிகள்லாம் கொண்டுட்டோம் அப்படின்னா மத்திய பூமிக்கு ஒரு அரசன் தேவை. ஸோ அந்த அரசன் வந்து நியூமினாருக்கு வந்து கடமைப்பட்டவனாக இருப்பான். அங்கே இருக்கிற வளங்கள் எல்லாத்தையுமே வந்து நாம் எடுத்துக்குவோம், கடல்லையே முழுசாக கொடுத்தா கூட நான் வந்து வேணான்னு சொல்ல மாட்டோம், நீயும் அதான் பண்ணணும் அப்படின்னு ராணியோட ஆலோசகர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவார். ராணி பார்த்தீங்க அவங்க அப்பா சந்தேகத்துக்காக போயிருப்பார். அவங்க அப்பா கிட்டே வந்து இது மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டதை பண்ண போகிறோம்ப்பா, மத்திய பூமிக்கு போக போகிறோம், பழையபடி நாங்கள் எல்ஃப் கூட வந்து ஒற்றுமையாக இருக்க போகிறோன்னு சொல்லுவார். இதை கேட்ட அவங்களோட அப்பா வந்து நீ மத்திய பூமிக்கு போகக்கூடாது, அங்கே போனால் வெறும் இருள் மட்டும்தான் இருக்குது, அங்கே போக வேணாம்னு சொல்லி ராணியோட அவங்க அப்பா வந்து சொல்லுவார். பட் ராணி அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நோரி ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கறதுக்காக வராங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நீ பண்ணதை தான் எல்லாருமே வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க, உன் காயத்துக்கு மருந்து போலலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் பார்த்திங்கன்னா தண்ணியில் கையை வச்சு ஏதோ பேசிகிட்டு இருப்பார், மந்திரம் சொல்லிட்டு இருப்பார். அந்த தண்ணி ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி அவரோட கை ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பனிக்கட்டியாக வந்து உறைஞ்சி போகிற மாதிரி ஏறிட்டே வரும். நம்ம நோரி அந்த கை வச்சவும் அவங்களோட கையும் பார்த்திங்கன்னா பனிக்கட்டியில் வந்து உறைஞ்சிரும். திடீர்னு பார்த்திங்கன்னா கண்ணை மொழிப்பான், நோரி தூரமாக போய் விழுந்துருவா. ஸ்ட்ரேஞ்சர் எந்திரிச்சு வந்து நோரிக்கிட்ட வரும்போது நோரி பயந்து போய் அங்கேருந்து ஓடியே போயிடுவாங்க. இதை பார்த்து நம்மளோட ஸ்ட்ரேஞ்சருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம் தப்பு பண்ணிட்டோம், கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவரை புரிஞ்சுக்குவார். சுற்றி இருக்க மரங்கள் எல்லாமே பயங்கரமாக காற்றுல ஆடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லிண்டன் காமிக்கிறாங்க. ஸோ லிண்டனில் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் தூரினோ, கிங் ஹை கிங்கும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க, லார்ட் கேலிபிரமரும் எல்ரானோ பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியில் இருக்காங்க. பிரின்ஸ் தூரின் வந்து குடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு முன்னால் என்னோடய மனமார்ந்த நன்றிகள்னு சொல்லி நம்ம கிங் வந்து தூரின்க்கு வந்து சொல்லுவார். ஸோ இதை கேட்ட தூரின் வந்து எனக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லுவார். அப்போயே உடனே ஒரு கேள்வி நம்ம கிங் கேட்பார், உங்களுடைய உலைகள்லாம் ரொம்பவும் நேரம் இயங்கிகிட்டே இருக்குது, ரொம்ப தூரத்துக்கு நீங்கள் வந்து குடஞ்சிக்கிட்டே போகிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க, ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்மளுடைய தூரினும் கேள்வி கேட்குறாரு, இதே கேள்வியை நானும் கேட்கலாமே, ஸோ உங்களோட உலைகள் தான் ரொம்ப தூரம் ஒழிஞ்சிட்டே இருக்குது, நீங்களும் நிறையா பக்கம் ஆட்கள்லாம் அனுப்புகிறீங்க, ஸோ போருக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி நம்மளோட பிரின்சஸ் தூரினும் கேட்பாரு. இதெல்லாம் பேசியிருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லார்ட் எல்ரான் குறுக்க வந்து இதெல்லாம் வெறும் சாதாரணமான விஷயம் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்ரானும் சொல்லுவார். தூரின்னு சொல்லுவார், இந்த மேசை இருக்குது பார்த்தீங்களா, இது மிகவும் அற்புதமான கல், அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, இது உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிது, இது யார் கொடுத்தா, ஏன்னா இதை நாங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆகும், அரிய வகை பாறை இது, ஸோ இதை கொண்டு தான் எங்களோட முன்னோர்களுக்கு நாங்கள் வந்து சமாதி அமைப்போம், இல்லைன்னா நினைவு சின்ன அமைப்போம்னு சொல்லி சொல்லுவார். ஓ அப்படியா, எங்களுக்கு தெரியாது, அப்படின்னா நாங்கள் இந்த பாறையை உங்களுக்கே நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், இது நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம்,
இதுதான் நாங்கள் அவங்களுக்கு செய்கிற கைமாறு அப்படின்னு நம்ம கிங்கும் சொல்லிடுவார். நம்ம கேலிபுங்க மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இனமும் ஒன்றா இருக்கிறதுக்காக இந்த ட்ரிங்கை குடிப்போம்னு சொல்லி எல்லோரும் இந்த ஒயினை வந்து குடிப்பாங்க. அங்கேருந்து நேரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ரானோ கிங்கும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எதுக்காக முதல்ல அங்கே போன தெரியுமா அப்படின்னு நம்ம கிங் கேட்குறாரு. நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன், அதுதான் நினச்சிங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்ரான் கேட்குறாரு. இல்லை, அவங்க உலைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட குகைகள், அவங்களோட வந்து டனல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆழமாக போயிட்டுருக்குது. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க உனக்கு தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கிங் கேட்கும்போது எல்ரான் சொல்கிறாரு, நான் என்னோடய நண்பனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நானும் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நம்ம கிங் இருந்துட்டு, இது மாதிரி ஒரு பழங்காலத்து கதை ஒன்று இருக்குது, உனக்கு அதை பற்றி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து கேட்பார். அந்த கதையவும் அவர் வந்து சொல்லுவார். இது மாதிரி நம்ம எல்விஸ் வீரம் பார்த்தீங்கன்னா, எல்ஸ் வீரம் பார்த்தீங்கன்னா பழையங்காலத்தில் அவங்க ஒரு சில்மரியில் வந்து இது ஒரு மரத்தில் இருக்குன்னு சொல்லி வந்து அந்த மரத்தை பாதுகாத்துட்ருப்பாங்க. அவனோட உயிரோட ஒளியான மரத்தில் கொடுத்து அதை பாதுகாத்துட்ருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோர்காத்தோட சர்வண்டான பால்ராக் வந்து அந்த மரத்தை வந்து கொல்றதுக்காக அதை வந்து அடிச்சிட்ருப்பார். அந்த நேரம் பார்த்து வானத்துலேருந்து ஒரு இடி இடிக்கும், மின்னல் வந்து அந்த மரத்தில் பாஞ்சி அந்த மரத்துக்குள்ளார ஒளிஞ்சிட்ருக்கிற அந்த சில்மரில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட வேர் மூலிமா அங்கே இருக்கிற மலைகளோட பாறைகளுக்குள்ளார வந்து போயிடும். மிகவும் ஆழத்தில் அந்த வேர்கள் மூலிமா அந்த சக்தி, சில்மரோட சக்தி வந்து உள்ளே போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த கதையை வந்து சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு தனிமத்தை தான் வந்து இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ உனக்கு அது தெரியுமா இல்லையா, அது உண்மையா இல்லையா அப்படின்றதான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு கடைசி எல்ரான், இல்லை நான் என் நண்பனுக்கு நான் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அது ரொம்பவும் முக்கியமானதுன்னு சொல்லி கழிச்சிடுறாரு. ஆனால் நம்ம கிங் சும்மா விடுவாரா? எல்ராண்டை கூட்டிக்கிட்டு அந்த பெரிய மரத்துக்கிட்ட போவார். இந்த மரத்தை கிளாண்டரியல் வந்து போன கொஞ்ச நாளில் தான் நான் வந்து பார்த்தேன். இந்த மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தீய சக்திகள் வந்து அதிகமாக பெருகிட்டே வருது. நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இந்த மரத்தையும் அட்டாக் பண்ணுது. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிருக்கான சக்தி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இதை நம்ம வந்து சரி பண்ணியே ஆகணும். இதை சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த சில்மரிலேருந்து எடுத்த நம்ம அந்த தாதுவான, ஸோ அது மூலிமா தான் நம்மளால் இதெல்லாம் உயிர்ப்பிக்க முடியும். அது மிகவும் மெல்லியதானது, அதே மாதிரி ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி நம்ம கிங் வந்து சொல்கிறாரு. இப்போ நீ உன் நண்பனுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் அந்த வாக்குனால் நம்ம இனமே அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு காரணமாக நீயே தான் இருப்ப, அதுக்காக உன்னோட வாக்கை நீ வந்து மீறலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லையே, அதை விட ஒரு முக்கியமான காரணத்தை நீயே தேடி கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்லி கிங் வந்து எல்ரான்கிட்ட சொல்லிடுறாரு. எல்ரானும் அங்கே நின்று ரொம்ப நேரம் யோசிச்சு பார்க்குறாரு. நியூமனரை நைட் நேரத்தில் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி நடந்துட்டுருக்கு. அந்த பார்ட்டியில் நம்மளுடைய இஸ்லேதர் வந்து நின்று பார்க்குறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு பேசுகிறாரு. இது மாதிரி நான் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து கேட்கும்போது கண்டிப்பாக உன்னை மன்னிக்க முடியாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிச்சுக்கோன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னதான் அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லே தவிர வந்து நல்லா வாங்க வாங்கன்னு வாங்கிடுவார். சரி என்னை அடிச்சிட்டு இல்லை, இப்போ நான் அவங்க கூட வரலாம் இல்லை, நீ தான் இப்போ லுட்டினன் ஆகிட்டு இல்லை, என்னையும் உன்னோட படையில் சேர்த்துக்கோன்னு சொல்லி கேட்கும்போது அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு, நீ என் நண்பு தான் ஆனால் நீ பாதிலே விட்டு போயிடுவே, அதுக்காக நான் உன்னை நான் கூட்டிகிட்டுலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ராணியோட ஆலோசகரோட பையன் அந்த கப்பலில் வந்து திருட்டுத்தனமாக ஏறி குதிச்சிருவான். அங்கே இருக்கிற கீழே அறைகளில் போயிட்டு அங்கே இருக்கிற எரிபொருள்கள் டீப்பாயெல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டு கையில் இருக்கிற விளக்கை போட்டு அந்த கப்பலே கொளுத்தலான்னு போவான். அந்த நேரம் பார்த்து சத்தம் வந்து யாருன்னு பார்க்க இஸ்லே தூரங்க வந்து ஒளிஞ்சிட்ருப்பார். நீ இங்கே என்ன பண்ணுற, திருட்டுத்தனமாக போறியா அப்படின்னு கேட்கும்போது இஸ்லே தூரம் அவனை பார்த்து, நீ இங்கே என்ன பண்ணுற விளக்கு வச்சுக்கிட்டு, அதுவும் டீப்பாயிலேருந்துலாம் எரிபொருள்லாம் ஊற்றிட்டுருக்கு, இந்த கப்பலை கொளுத்த போறியா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேர்த்துக்கும் சின்னதாக சண்டை வந்து அந்த சண்டையில் விளக்கு கீழே விழுந்துடும், தீப்பையும் பற்றிக்கும். வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வெளியே வந்துட்டு கடலில் வந்து குதிச்சிருவாங்க. அந்த கப்பலும் வெடிச்சிரும், பக்கத்தில் இருந்த இன்னொரு கப்பலும் பார்த்திங்கன்னா சேர்ந்து வெடிச்சிரும். சுற்றி இருந்த மக்கள் எல்லாமே வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து பார்ப்பாங்க. நம்ம எலாண்டிலும் மற்றவங்களும் வந்து பார்க்கும்போது ரெண்டு கப்பலும் முழுசாக வெடிச்சிருக்கும். தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம இஸ்லே தூரம் நம்ம ராணி
ஆலோசகரோட பையனும் பார்த்தீங்கன்னா தத்தி தத்தி நீந்திட்டு வந்துட்டுருப்பாங்க. அவங்கள தூக்குங்க இழுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இளநீர் சொல்லுவார். கரைக்கு இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லேதோர் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்பார் அவங்க அப்பா. இல்லை நான் சின்ன படகுல இருந்தேன், என்னமோ சத்தம் கேட்டுச்சு, அப்போ பார்த்தா எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இவன் தண்ணியில் தத்தளிச்சுட்டு வந்தான், நான் தான் இவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அவனும் வந்துட்டு இஸ்லேதோர் என்னை காப்பாற்றினான், அவன் தான் என்னை காப்பாற்றினான் அப்படின்னு அவனும் வந்து பெருமையாக சொல்லுவான். இருடி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இஸ்லேதரும் திரும்பி பார்ப்பார். இதெல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு இருந்த ராணியும் கிளாட்ரியிலும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கப்பல் வெடிச்சு போனது. இது வேணால் ஏதாவது கொள்ளைக்காரங்களை சதியாக இருக்கலான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட நம்மளுடைய ராணி ஆலோசகர் இது என்னால் ஏற்றுக்கூடியதாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வந்து ஒரு கூட்டம் வைக்கிறோம், அந்த கூட்டத்தில் ஹால் பிராண்டும் வரணும், இதில் நம்ம நாளைக்கு போருக்கு போகலாமா இல்லையான்றதான் முடிவு பண்ணலான்னு ராணி சொல்லிடுவாங்க. ஹால் பிராண்ட் வர வேண்டியதுக்கு பொறுப்பு நீங்கள் தான் சொல்லி ராணி கிளாடியேட்டர்கிட்டே சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கேலிபிரம்பரும் எல்ரானும் மறுபடியும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னை மித்ரில்காக தான் அனுப்பிச்சிங்களா அப்படின்ற மாதிரி எல்ரான் கேட்கும்போது, ஆமாம் இத்ரில்காக தான் அனுப்பிச்சோம், ஆனால் ராஜா கிட்டே பல தடவை நான் வந்து கேட்டுக்கிட்டேன் இதை சொல்லிடலான்னு, ஆனால் பட் ராஜா தான் வந்து ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மித்ரில் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்ததா, இதை நான் பல முறையாக சோதித்து பார்த்துட்டேன், இது தான் நமக்கு மிகவும் பொருத்தமானது, இதை வச்சு நம்ம எல்லா கவசமும் நம்ம வந்து பண்ணலாம், இந்த கவசம் இருந்தால் யாராலையும் வந்து உடைக்கவே முடியாது, ஸோ நம்ம எல்ஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா நீண்ட நாட்கள் வந்து இதோட உயிரோடு வாழ முடியுன்ற மாதிரி கேலிபிரம்பர் வந்து சொல்கிறாரு. மாதிரி நாளைக்கு கொண்ட ராணி உன்னை கூப்பிட வருவாங்க, சபைக்கு கூப்பிடுவாங்க, ஸோ இந்த சபைக்கு வந்து நீ எனக்கு சாதகமாக சொல்லணும். அதை கேட்டு நம்ம ஹால் ப்ரௌன், நான் ஏன் உன்னை சாதகமாக சொல்லணும், ஏற்கனவே நீ என்னை ரொம்ப பயன்படுத்திட்டு இருக்கிற, என்னெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்ட நம்மளோட கிளாட்ரியல், இல்லை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், நீ தேடுற அந்த தனிமை, நீ தேடுற அந்த வாழ்க்கை வந்து உனக்கு நியூமனாரில் இல்லை, இங்கே உன்னால் வந்து வாழவும் முடியாது, மிடில் இடத்துக்கு போகலாம், அங்கே தான் உன்னோட மக்கள்லாம் இருக்காங்க, நீ தான் அந்த மக்களுகளுக்கான ராஜா, நீ நினச்சா கண்டிப்பாக அவங்களை ஒன்று சேர்த்த முடியும், உனக்கான நிம்மதி அங்கே தான் கிடைக்கணும் வந்து சொல்லிடுறாரு. சரி எனக்கான நிம்மதி அங்கே தான் இருக்குது, நீயே அங்கே போன துடிக்கிற, அந்த கத்தி யாருது அப்படின்ற மாதிரி நம்ம ஹால் பிரான் கேட்குறாரு கிளாட்ரியல். அது என்னோடய அண்ணனோட கத்தி, நீ அண்ணனை வந்து சௌதானுடைய ஆட்களை வந்து கொண்டுட்டாங்க, அதுக்கு பழி தீக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டுருக்கேன், ஸோ நீயும் பழிதான் தீக்க போகிற, அப்போ உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் மாதிரி பேசும்போது, ஆமாம் என்னோடய மக்கள் வந்து என்னை வந்து கைவிட்டுட்டாங்க, என்னோடய நண்பன் வந்து கைவிட்டுட்டான், நான் தலைமையேற்றி நடத்தின என்னோடய படைகளும் பார்த்தீங்கன்னா கைவிட்டுருச்சு, என்னால் நிறுத்த முடியல, நான் உன்னை கண்டிப்பாக கொன்னே தீர்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிளாரியில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம ஹால் கிரவுண்டு ரொம்ப மன உடைஞ்சு போய், சரி ஓகே உன் அண்ணனுக்காக நான் வந்து வருத்தப்படுறேன்னு சொல்லிடுவார். நம்ம அடாரியும் நம்ம ஆட்கள்லாம் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டவர்லேருந்து வந்த ஆட்கள் எல்லாமே இருந்துட்டு, இது மாதிரி நாங்கள் உங்களுக்கு சேவை செய்கிறோம், உங்களுக்காக தான் நான் காத்து திறந்தோம் அப்படின்னு அந்த கிழவன் வந்து சொல்லுவான். அதை கேட்டு நம்ம அடார் வந்து அவனை போட்டு தாக்கிட்டு கூட அந்த ஒரு பையனை கூப்பிட்டு இன்னும் இனத்தோடு தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை தூக்கி போடுவாங்க. அந்த கத்தியால் இவனை நீ கொன்னா என் கூட சேர்ந்துக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பையனை பார்த்தீங்கன்னா அந்த கிழவன் கத்தி எடுத்து வந்து போட்டுருவான். டவரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அராண்டிரும் திரௌணியோட மகனும் வந்து வில் பயிற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. வில் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்லுவான், உங்ககிட்ட நான் ஒன்று காமிக்கணும்னு சொல்லுவான். அந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து நம்ம அராண்டியர்கிட்ட காமிப்பான். இராண்டியர் அந்த கத்தியை பார்த்துட்டு இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க செடிங்க எல்லாமே வந்து காலி பண்ணி ஒரு பெரிய பில்டிங்கில் வந்து பார்க்குறாங்க. அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சாவி, அதாவது அந்த கத்தி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கத்தியை அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது, அது ஒரு சாவி அப்படின்ற மாதிரி அராண்டியர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்து நம்மளோட ப்ரௌனியும் இருந்துட்டு இந்த கத்தியை தான் வந்து சாவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு தேவை இந்த இடம் தேவையாக இருக்குது அப்படின்னா இங்கே என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அராண்டியர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளோட ப்ரௌனி, ஸோ எனக்கு வேறு வழி தெரியல, நான் விட்டு கொடுக்கலான் இருக்கேன்ற மாதிரி நம்ம அராண்டியர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தூரம் நீ போராட முயற்சி பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் நீ வந்து விட்டு கொடுக்குறேன்னா இது வந்து உனக்கு தான் வந்து கேடு, ஸோ நீ அப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நம்ம அராண்டியர் வந்து ப்ரௌனிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார். நம்மக்கிட்ட வேறு என்ன சக்தி இருக்குது, வெறும் இந்த டவர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டவர் இருந்தால் காமிப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்ற மாதிரி இதில் வந்து நமக்கு தெரியுது. அடாரும் ஆர்கோட ஆளுகளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம டவரை நோக்கி எல்லாமே புறப்பட கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னும் அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு போர் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி நமக்கு தெளிவாக தெரியுது. அடுத்த எபிசோடில் நாம் கண்டிப்பாக போரை பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே லிண்டனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேசையை வந்து எல்ஸ் எல்லாமே தூக்கிட்டு போகிறாங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்ரானும்
பிரின்சஸ் தூரின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. நீ அந்த மேசையை பற்றி கேட்டது சும்மா தானே? ஆமாம் ஆமாம், எனக்கு லீஸா ஒரு மேசை வேணும்னு கேட்டிருந்தா, அதனால தான் இந்த மாதிரி சொன்னேன், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். நம்ம எல்ரான் வந்து பிரின்சஸ் தூரின் கிட்ட வந்து சொல்லுவார், இது மாதிரி நான் உன்னை பார்க்க வந்தது நட்புக்காக தான், ஆனால் அது மட்டுமே என் நோக்கம் இல்லை. ஆனால் அப்பா எனக்கு தெரியாது நீ மித்ரில் வச்சிருக்கீல, கண்டுபிடிச்சிங்களே, ஸோ அதுக்காக தான் என்னை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ மித்ரில் வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும், எங்கள் மக்களுக்கு வேணும், ஏன்னா அதுதான் எங்களுடைய எதிர்காலம். இல்லைன்னா எங்கள் இனமே வந்து அழிஞ்சிரும். ஒன்று, நாங்கள் இந்த மிடில் இடத்தை விட்டு நாங்கள் போகணும், இல்லைன்னா இங்கேயே இருந்து நாங்கள் வந்து சாக வேண்டியதாக இருக்கும், சீக்கிரமாகவே நாங்கள் எல்லாமே இறந்துருவோம் அப்படின்ற மாதிரி எல்ரான் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட நம்மளுடைய தூரின் என்ன சொல்கிற, அப்போது ஒட்டுமொத்த எல்ஸோட இதுவுமே என்னோடய கையில் தான் இருக்கா? திருப்பி சொல்ல, ஒட்டுமொத்த எல்ஸோட உயிருமே எதிர்காலமே என்னோடய கையில் தான் இருக்கா? சரி சரி, உன்னோட துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பு, இப்போவே நன்றிலாம் சொல்லாத, சரியா? என்னோடய இடத்துக்கு போய் எங்கள் அப்பாவை சமாதானப்படுத்ததுக்கப்புறம் நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டு நம்ம லார்டு எல்ரான், அப்படியா, சந்தோஷம், சூப்பர் அப்படின்ற மாதிரி ஹாப்பி ஆகிடுவார். அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே முன்னால் போயிட்டுருப்பாங்க. பின்னால் நம்மளோட எல் ஸ்கிம் பார்த்திங்கன்னா அவங்க பேசிட்டு எல்லாமே கேட்டுட்ருப்பார். நூமினாரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹால் பிராண்டை காமிக்கிறாங்க. அவரோட கையில் அவரோட பேட்சை வச்சு பார்த்துட்ருப்பாரு. பின்னால் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் வந்து உங்களை ராணி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஹால் பிராண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட புதுசாக வந்து அவரோட உடைகள்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு போர் வீரன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு குதிரை மேலே உட்காந்துட்ருப்பாரு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராணியும் குதிரையில் ரெடியாக உட்காந்துருப்பாங்க. படை வீரர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த போர் கிளம்புறதுக்கு எல்லாமே ஆயத்தமாகி அந்த கப்பல்களில் ஏறிட்டு இருப்பாங்க. நம்ம எலாண்டிலும் பார்த்திங்கன்னா அந்த படை வீரர்கள் எல்லாமே வழி நடத்திட்டு முன்னால் போயிட்டுருப்பார். இஸ்லியே தோறும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஒரு போருக்கு போகிறமான முறையில் எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இது எல்லாமே ஏரியன் பின்னால் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாருமே கப்பலில் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாட்ரையிலும் பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் ஏறி வருவாங்க. ஏறி ஹால்ப்ளான் கிட்ட போய் கை கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து கை குலுக்குவாங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா கப்பல் வந்து புறப்பட போது நாம் எல்லோரும் மிடியத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி எலாண்டியல் எல்லாத்துக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணுவார். இதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்த எபிசோடில் பார்த்திங்கன்னா இந்த நூமினார்லேருந்து கிளம்புற ஆட்கள் எல்லாருமே வந்து மிடியத்தை ரீச் ஆனாங்களா இல்லையா, எப்படி ரீச் ஆனாங்கன்றதை பற்றி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதோட அடார் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்ஃப் டவரில் போய் அட்டாக் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஒரு போர் சீக்வன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. நோரியும் அவங்களுடைய இனத்தவரும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து எப்படி போகிறாங்க, மறுபடியும் ஓனாய் அட்டாக் பண்ணிச்சா, ஸோ ஸ்ட்ரேஞ்சர் அங்கே தான் இருக்காரா, ஸோ ஸ்ட்ரேஞ்சரை தேடிட்டு வந்தவங்கலாம் யார் அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த எபிசோடில் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நம்ம பிரின்சஸ் தூரினும் எல்ரானும் பார்த்திங்கன்னா அவரோட இடத்துக்கு போயிட்டு கசாடூமுக்கு போயிட்டு அவங்க அப்பாவை வந்து கன்வின்ஸ் பண்ணாங்களா, அப்புறம் மெட்டீரியல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்றது எல்லாமே அடுத்த எபிசோடில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.